ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஃபேமிலி வ்ளாக். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ. அதாவது ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு ஹோம் பேஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், நலுங்கு மாவு அந்த சத்து மாவு. ஸோ இப்போ அடுத்ததாக வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அது மட்டும் இல்லாமல் நலுங்கு மாவு வந்துட்டு டெய்லியுமே வந்து ஒரு சில பேருக்கு வந்து டைம் வந்து பத்தாது. வேலைக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக வந்து எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு சரி டைம் கிடைக்கும் போது ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஒரு சில பேர்லாம் வந்துட்டு ஐயோ யூஸ் பண்ண முடியாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க. ஸோ இப்போ அதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ். அதனால தான் நேற்று வீடியோவும் போட முடியல. ஸோ அதுக்கு நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம். ஸோ இன்னைக்கு அந்த புது பிஸ்னஸ், அதுக்கப்புறம் நேற்று என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கினாங்கன்றதை மேடம் சொல்லுவாங்க. ஆமாம், அந்த பிஸ்னஸ் பற்றி சொல்லியாச்சுல. சார், நேற்று வந்து நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா பாரிஸ் தான் போயிருந்தோம். ஸோ பாரிஸில் வந்துட்டு எல்லாமே ரேட் கம்மியாக இருக்கும் அப்படின்றத தாண்டி கடையும் இருக்குது, நல்ல நல்ல கடை, நிறைய கடை இருக்குது. அந்த கடையிலையும் நம்ம விசாரித்து வாங்கணும். அதே போல் அந்த கடைக்கும் வந்து ஒரு ஒரு கடைக்கும் ரேட் இருக்குது, அதையுமே நீங்கள் வந்து ஒரு சில அடித்து வாங்கணும். அதாவது இன்னும் கொஞ்சம் கம்மியாக கேட்டீங்கன்னா அவங்களும் விலையை வந்து அடித்து. ஆமாம், எங்களுக்கு அதில் நேற்று ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து எவ்வளோ சேவாச்சு, ஒரு 80 ரூபா சேவ் ஆயிருக்கேன். அந்த கத்தியில் சொல்கிறேன், 80 ரூபா சேவ் ஆயிருக்கும். ஃபஸ்ட்டு 500 ரூபா போச்சு. ஆமாம், அது போயிடுச்சு. அது ஒரு சோக கதை, அதையும் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன வாங்கினான்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக நாங்கள் சந்தைக்கு போனோம், கத்தி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே அந்த கிடைக்கவே இல்லை, கிடைக்கலன்றதை தாண்டி பார்த்த வரைக்கும் எங்கேயுமே இல்லை. மேபி இன்னும் தேடி போனால் இருக்குமான்றது தெரியல. ஸோ அதனால் வந்து பாரிஸில் தான் கத்தி வாங்கணும். கத்தினா சாதாரண கத்தி, அருவா கத்தி, அருவா அருவா. ஸோ வீட்டில் வந்து இளநீ அப்பப்புறம் குடிப்போம். ஸோ அதை வந்துட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த இளநீ இதை வந்து சாப்பிட முடியாமல் இருக்கும். ஸோ அதனாலே வெட்டுறதுக்காக இதை வாங்கினோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 300 ரூபா சொல்லியிருந்தாங்க. இந்த 80 ரூபா கம்மி பண்ணிட்டு 280 ரூபா கொடுங்க. உள்ளே வந்துட்டு கட்டை இருக்குது, ஆனால் அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி இப்படி உள்ளே இரும்பு இருக்குது சுற்றி. உள்ளே ஆனால் வந்துட்டு கட்டை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னாங்க. ஸோ அதை வாங்கலான்னு சொல்லிட்டு 300 ரூபான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதே கடைக்கு போனோம், ஒரு மரு வச்சுக்கிட்டு. அவங்க வந்துட்டு 250 ரூபா கொடுங்கன்னாங்க. கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்போது 220 ரூபான்னு சொல்லி 300 ரூபான்னு சொன்னதை வந்துட்டு 220 ரூபாய்க்கு வாங்கணும். ஸோ நல்லாயிருக்கு, நல்லா வெயிட் வேறு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதே கத்தி இதை விட கொஞ்சம் இந்த அளவில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது 220 ரூபா டைரெக்டாக ஒரே விலைன்னு சொல்லி எழுதியே வச்சுருக்காங்க ஆப்போசிட் கடையில். இந்த கடையில் வந்து 300 ரூபா சொல்லி 280 ரூபா கேட்டாங்க. அப்புறம் போயிட்டு வந்தபோது 250 ரூபான்னு சொல்லி கம்மி பண்ணும் 220 ரூபா. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான விஷயம் நடந்துச்சு. என்னது இதெல்லாம் கம்மி? ஆமாம், நான் வந்து நேற்று காலையில் கிளம்பும் போது தான் எனக்கு அந்த விம்ஜெல் காலி ஆயிடுச்சு. விம்ஜெல் பார்த்தீங்கன்னா 3/4 லிட்டர் வந்துட்டு 199 ரூபா. அது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த போடுவாங்கல்ல, இன்னைக்கு லாபம் இவ்வளோ அப்படின்னு சொல்லுவாங்க, 185 இந்த ரேஞ்சுக்கு வரும். ஆனால் 180 அதுக்கு கம்மியாக கிடையாது. ஸோ அதனால காலையில் விம்ஜெல் காலி ஆயிடுச்சு சொல்லிட்டு இங்கே வந்து 20 ரூபா பேக்கை வாங்கிட்டு சொன்னேன். 20 ரூபா பேக் வந்து 15 ரூபா ஆயிடுச்சா இல்லை ஆஃபரான்னு தெரியல, அவர் கொடுத்தமிச்சாரு. ஸோ அந்த 15 ரூபா பாக்கெட் வாங்கிட்டு, 15 ரூபா பாக்கெட்டு எவ்வளோ எம்எல் தெரியல, 10 ml அவ்வளோதான் நினைக்கிறேன், கரெக்டா எனக்கு எக்ஸாக்டா தெரியல. வாங்கிட்டு வந்துட்டு சரி, அதுக்கப்புறம் நாங்க போன இடத்துல பக்கத்துலயே வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும் சொல்லி முதல்ல கேள்விப்பட்டோம். சரி ஓகே, அங்க போய் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினதுல வந்து இதுதான் விம்ஜெல். ஆக்சுவலா இது என்ன கம்பெனினா கேர் அண்ட் கிளீன் போட்டிருக்காங்க, டிஷ் வாஷ் லிக்விட். லோக்கல் பிராண்டு தான், லோக்கல் பிராண்டு தான். இப்படி யூஸ் பண்ணின்னு பார்க்கல, யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது கண்டிப்பா ஒரு ஃபியூச்சர்ல சொல்லிடுற எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது பாத்தீங்கன்னா 1 லிட்டரே 30 ரூபா தான். அப்போ நாங்கள் 2 லிட்டர் வாங்கினோம், 2 லிட்டர் 60 ரூபாய்க்கு ஒரு 2-3 மாதத்துக்கு வச்சுக்கலாம் போல பாத்திரம் தேய்க்கிறது. ஸோ நான் 180 ரூபாய்க்கு திக்காக இருக்கு, 180 ரூபாய்க்கு வாங்கி ஒரு மாதம் தான் நமக்கு வருது, ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதம் தான் வருது. இது வந்து 2 லிட்டர் வாங்கி அதுவும் 60 ரூபாய்க்கு வாங்கி நம்ம வந்து ஒரு 3 மாதம் இல்லை வேலையே வச்சுக்கலாம், தாராளமாக வச்சுக்கலாம், தண்ணி தானே கலந்து வைக்க போகிறோம். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் அப்பா 15 ரூபாய்க்கு 10 கிராம் என்னவோ 15 ரூபாய்க்கு வாங்கி 2 லிட்டரை வந்து 60 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. ஸோ அது ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிக்விடு, இது துணி துவைக்கிற லிக்விடு. நான் டிடர்ஜென்ட் பவுடராக வாங்காமல் லிக்விடாக வாங்கினேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா கேர் அண்ட் க்ளீன், அந்த இடத்துல வந்து அந்த பிராண்ட் தான் இருக்கும் போல. இது வந்து 1 லிட்டர் வந்து 80 ரூபா. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்க பாருங்க, 12 மந்த்ஸ் 200 ரூபான்னு போட்டிருக்காங்க. மேபி கடையில் வந்து விற்கிறோம், இது வாங்கிட்டு போய் கடையில் விற்பாங்களா அவங்க வந்து இந்த மாதிரி ரேட் வச்சுப்பாங்களான்னு தெரியல. 1 லிட்டர் 60 ரூபாய்க்கும் இருக்குது, 80 ரூபாய்க்கும் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்த்து. அதுக்கப்புறம் ஆலா, ஆலாவும் பார்த்தீங்கன்னா சின்ன பாட்டில் 100 ml 180 ml தான் இருக்கும், அதுவுமே 70 ரூபா 80 ரூபா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்துட்டு 80 ரூபா 30 ரூபா
இவர் தான் வந்து கடைசி ஆளாக இருந்தாலும் கிரேட் கரெக்டாக தெரியல. ஸோ இதுவும் வந்துட்டு முப்பரை காணும். ஸோ பாரிஸ் நியராக இருக்கிறவங்க இல்லை வந்து பாரிஸ்க்கு எப்பயாவது போகிறவங்க அப்படியே ஒரு விசிட் அடித்து இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்கள் பட்ஜெட்டில் வந்து கொஞ்சம் சேவ் ஆகிடும். அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய நியூ பிஸ்னஸ் என்னன்றதை ஸ்டார்டிங்கே சொல்லியாச்சு. ஸோ வந்து என்ன பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சோப்பு தான் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மக்கிட்ட வாங்குகிற மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போதான் சொல்கிறேன் அப்படியா ஸ்டார்டிங் சொல்லு. ஸோ ஓகே, ஸோ வந்து மோஸ்ட்லி நம்மக்கிட்ட வாங்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் உமன் தான். கொஞ்சம் பேர் வந்தால் வீட்டில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்களுக்கு அந்த டைம் வந்து கரெக்டாக இருக்காது. ஃபேஸ் பேக் கூட சமைக்கும் போது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சமைக்கலாம், குளிக்கும்போது தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்க முடியாது, வீக் டேஸில் தான் குளிக்க முடியும். ஸோ அவங்களுக்காக அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணதுக்காக நம்ம வந்து சோப்பாகவே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு நலுங்கும் போது தனித்தனியாக வச்சிருக்கலாம். அதே மாதிரியே கூட வந்து சோத்துக்கு தாழையிலேருந்து எல்லா சோப்புமே வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் வந்து என்னென்ன பொருளை வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து சோப் பேஸ் வாங்கியிருக்கோம். சோப் பேஸ் வந்துட்டு பாரிஸில் தான் வாங்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான் இருக்கோம்னா எங்களுக்கு முதல்ல வாங்கி யூஸ் பண்ணிக்க, ஏன்னா என்னோட எங்களோடது எப்பயுமே அப்படி தான், சத்துமாவும் சரி நலுங்குமாவும் சரி எங்களுக்கு பர்சனலாக எப்படி இருக்குது செட் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து உங்கள்கிட்டயே கொடுப்போம். நலுங்குமாவும் அப்படி தான், என் ஸ்கின்னுக்கு எப்படி செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதில் வேறு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்போ எதை கம்மி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் சேர்த்து தான் நான் நலுங்குமாவும் கொடுத்தேன். இது வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் சொல்லலை. அதே மாதிரி இந்த சோப்புலாம் பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவல் வந்து இப்போ நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே பார்ப்பீங்க, இதில் வந்து ஃபுல்லாக மண் இருக்குது, பிஹெச் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் லைஃப் பாய் சோப்பு, இன்னும் ஒரு சில சோப்புலாம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்கிறாங்க. ஒரு பேப்பர் கூட வைப்பாங்களே வச்சு எடுப்பாங்க அது கலர் மாறுமே. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த சோப் பேஸ்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக பிஹெச் லெவலாக ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படின்ற போது இதில் வந்து நம்ம இயற்கையாக வந்து நம்ம இந்த நலுங்கு மாவெல்லாம் சேர்த்து அதை ஒரு சோப்பாக ரெடி பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக செம்ம ரிசல்ட் கிடைக்கும், ஈஸியாகவும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ உடம்பு ஃபுல்லாக வந்து போட்டு இது பண்ணலாம். அதே மாதிரி சீயக்காயை வச்சு தலைக்கு வந்துட்டு நம்ம ஒரு சிலரில் நம்ம நாலாம் பார்த்தீங்கன்னா 52 ஒரே சோப்பு தான் மூஞ்சிக்கு போட்டு தலைக்கு போட்டுப்பேன். ஸோ இப்போ வந்து சேக்காயும் வச்சு அதை ஒரு சோப்பை ரெடி பண்ணால் தலைக்கு வந்துட்டு அப்படியே அந்த சோப்பு யூஸ் பண்ணுற மாதிரி பிளான். ஷாம்புக்கு பதிலாக சேக்கா போட்டு தேய்க்கிறதுக்கு பதிலாக இதோட நம்ம சேக்கா கலந்துட்டோம் அப்படின்னா இதை வந்துட்டு தலைக்கு வந்து ஷாம்புக்கு பதிலாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து ஐடியா எடுத்து வந்திருக்கோம். அது வந்துட்டு என்னென்ன பண்ண போகிறோன்றதை அடுத்த வீடியோவில் சொல்லலாம்ல. ஆமாம், அடுத்த வீடியோவில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்சனலாக எனக்கு வந்து கொஞ்சம் ரெடி பண்ண போகிறேன், கொஞ்சம் நலுங்கு மாவு போட்டு சோப்பும் ப்ளஸ் வந்து சோத்துக்கத்தாழை அப்புறம் பீட்ரூட் ஜூஸ் என்னென்ன இப்போ வீட்டில் இருக்கோ அதுக்குன்னு புதுசாக எதுவும் வாங்க போகிறது கிடையாது. வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணி விட்டமின் இ கேப்சூல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு ரெடி பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டாகவும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோட பிஸ்னஸ்க்கானது நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாம் என்ன இதுன்றத உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்ல மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நாங்கள் அந்த மோல்டிங் வாங்கணும். இது வந்துட்டு இந்த ஓவல் ஷேப் வாங்கணும். இதில் இன்னும் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு பூ மாதிரிலாம் இருக்குது, அது ஆக்சுவலாக நாங்களே வந்துட்டு இந்த நாட்டு மருந்து கடையெல்லாம் வாங்கியிருக்கோம். ஆனால் அந்த பூ மாதிரிலாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா கையில் உங்களுக்கு பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி இடக்கு முடக்காக இருக்கும். அது இல்லாமல் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அது இதுவாகிடும். அதனால தான் இது எப்பயுமே நம்மளுக்கு இந்த வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கும், கையில் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஈவனாக வந்து நம்மளுக்கு கரையும். ஸோ அதனால தான் இதை தேர்ந்தெடுத்தோம். சிம்பிளாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு அதை யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கணும். இந்த பூ டிசைன் மாதிரிலாம் வச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது வந்துட்டு யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஓவல் ஷேப் வாங்கியிருக்கோம். ஸோ இது மொத்தம் வந்துட்டு 6 8 8 இருக்குது. ஸோ அட் அ டைமில் 8 பண்ணலாம். ஸோ அதனால் இது வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேஸ்ட்ரிக் சோடா வச்சும் ஒரு ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் அது பார்த்தீங்கன்னா மினிமம் 1 மந்த் வெயிட் பண்ணோம். 1 மந்த்தே அப்போ என்ன சொன்னாங்க 1 மந்த் வெயிட் பண்ணலாம். ஆக்சுவலாக 1 மந்த்து சில பேருக்கு செட் ஆகாது அரிக்க ஆரம்பிக்கும், அதனால 2 மந்த்து நீங்கள் ஒரு சில பேர் ஆமாம் 2 மந்த்ன்றாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதை ரெடி பண்ணி 2 மாதம் கழிச்சு யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு பெரிய பாசிபிளாக தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு இந்த சோப் பேஸை வச்சு, ஏன்னா இது வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா இதில் பிஹெச் லெவல்லாம் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் சோப் பேஸ் தானே இது, இதுக்கப்புறம் தான் அந்த கெமிக்கல் அதெல்லாம் கலக்கும்போது தான் அதோடய பிஹெச் லெவல் இன்க்ரீஸ் ஆகி அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்துட்டு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்மெல்லுக்கு எக்ஸ்ட்ரா போடுறது அது வேறு வந்துட்டு அங்கேயும் இருக்குது. இந்த ஸ்மெல்லுக்கு வந்துட்டு எசன்ஸ்லாம் நாங்கள் அதெல்லாம் வாங்கலை, ஏன்னா அதுவும் கெமிக்கல் தானே. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரலாக அந்த சோப் பேஸு அதில் வந்துட்டு நேச்சுரலான விஷயங்களை பண்ணி நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இது. நாங்கள் இதை ஒரு வாரம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது பிரிச்சு காட்ட முடியாது, 2 மூட்டை பெரிய பெரிய மூட்டை இருக்குது. என்னன்னா அடுத்த ஸ்டாக்கு. ஆமா, ஸோ இதுல வந்துட்டு மத்தாவது ஆல்ரெடி மாவு நல்லா, இப்ப நலுங்கு மாவு பாத்தீங்கன்னா முதல்ல விட நிறைய பேர் வாங்குறாங்க, நல்லா போயிட்டு இருக்கு. அது முதல்ல அதுவும் வந்துட்டு ரேட்டு வேற இந்த வாட்டி இன்க்ரீஸ். ஆமா ஆமா, அது வேற இருக்கு. நாங்களே ஹோல்சேல் பிரைஸ்ல தான் போய் வாங்குவோம். அதுவே இப்ப பாத்தீங்கன்னா முதலுக்கு இப்போ ஒரு வந்துருச்சு.
கொஞ்சம் அதிகமாக நிறையாவே இருக்குது. அதே போல் ஒரு சில பொருளெலாம் இல்லை, இப்போ சீசன் இல்லைன்றதால இல்லைன்னாங்க, அதையுமே எங்கெங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி அதையுமே வாங்கியாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் போக 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 ரேட் ஏறிக்கிட்டே போகுது. அது வந்து எங்களுடைய அந்த பிஸ்னஸில் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுமா என்ன ஏதுன்றதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணி சொல்லணும். ஸோ இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்தேன், என்னுடைய நியூ பிஸ்னஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏன்னா நான் வந்துட்டு இந்த நலுங்கு அதை யூஸ் பண்ணுறேன், ஃபேஸ்க்கு மட்டும் வந்துட்டு குளிக்கும் போது யூஸ் பண்ணுறேன், ஆனால் அதுக்குமே வந்து அடடா அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக சோப் போட்டு குளிச்சுட்டு அதை உடம்பு ஃபுல்லாக போட்டு குளிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். இன்னொன்றுமே பசங்களுக்குமே வந்து போட்டு விட்டா இருக்க மாட்டேங்கிறானுங்க, அமைதியாக இருக்க மாட்டேங்கிறேன். இப்போ இந்த சோப் ஒன்று கொடுத்துட்டு அதை குளிச்சுதான் நல்லா இருக்கும். அதனால அவங்க வீட்டிலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பயம் இருக்காது, இதில் என்ன கெமிக்கல் இருக்குது நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். வெறும் சோப் பேஸு, அந்த சோப் பேஸில் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறது நலுங்கு மாவு, பாய்ஸ்னால் பாய்ஸு, கேர்ள்ஸ்னால் கேர்ள்ஸு, அந்த மாதிரி இருக்கும்போது சூப்பராக இருக்கும். கூடவே சோத்துக்க தழுவி நம்ம சோப்பாக யூஸ் பண்ணும்போது அதாவது மேன்ட்ரி ஆகிடும், ஈஸியாகவும் ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப எனக்கு பிடிச்சி இதை வந்துட்டு இப்போ ஒரு ரெண்டு வாரமாக யூடியூப் அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இதை ஆரம்பிச்சிருக்கோம். இது எங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். அருவாலை வச்சுக்கிட்டு இல்லை இல்லை ஆசையாக இருக்குது, பேசாமல் எல்லாம் கடை வச்சிடலான்னு இருக்கேன். ஓகே, ஸோ இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தோம் நேற்று, அதனால தான் வந்து வீடியோவும் போட முடியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி பேர்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் பாரிஸ்க்கு தாராளமாக போகலாம். உங்களுக்கு டைம் தான் கொஞ்சம் லேட் ஆகும், பட் வந்து மணி சேவிங். டைம் அநியாயம். ஆமாம், மணி சேவிங். பட் வந்து வண்டியே விடுறதுக்கு இடம் இருக்காது. நேற்றுலாம் நாங்கள் பட்ட பாடு இருக்கு, ரொம்ப மோசமாக போச்சு. நிற்க முடியாது, பெரிய வண்டி வரும், நகர நகர தள்ளிப்போ நம்மளுக்கு சாப்பிடவும் முடியாது. ஆமாம், சாப்பிட முடியாது. ஆனால் பொருள் வாங்கிட்டாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பொருள் வாங்கலாம்னு பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த டைமுக்கு உள்ளே போயிட்டு போய் பொருளை கொடுக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு டார்ச்சர். ஆனால் பரவாயில்ல, பொருளை வாங்கி போயிட்டா நம்ம வயிறை ஃபில் பண்ணிட்டு போயிடணும். இங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேரம் வீட்டுக்கு தான் போய் சாப்பிட்றோம். ஏன்னா அந்த மூட்டையை வச்சு நம்ம எங்கேயும் சாப்பிட முடியாது. கார்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க, அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. வண்டியே ரொம்ப கஷ்டம். ஆமாம், பைக்கு மட்டும்தான். ஏன்னா சந்தோஷம் போகும், இப்போ பாரிஸ் போனவங்களுக்கு தெரியும் சந்தோஷம் போகும். அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தெரு இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்த்து போகணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நம்புகிறோம். எங்கள் பிஸ்னஸை பற்றி நிறைய பேர் எங்கள் பிஸ்னஸ்க்கு என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆதரவு. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ரெட்டிப்பு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸியானது, அதனால் நான் வந்துட்டு ஏன்னா எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்துட்டு எனக்கு வந்து ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா எல்லா சோப்பையும் கட் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல், ஏன்னா நலுங்கு மாவு நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. அதனால் இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதாவே போட்டு நம்ம வந்து இன்னும் சூப்பராக ஷைனிங்காக ஃபேஸ்லாம் வந்துட்டு மாற்றி வேறு லெவலில் கொண்டு வரலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வயசாக சுருக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்போத்துலேருந்தே நாங்கள் கண்ட்ரோல் பண்ணாச்சு. நீங்கள் அது நீங்கள் வந்து இப்போ யோசிக்கலாம், இதை இந்த மெனக்கெட்டு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதோடைய ரிசல்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்கள் ஃபேஸில் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரும். நிறைய பேர் உணர்வீங்க, உணர்ந்து நிறைய பேர் சொல்லிடுறாங்க. அதுவும் லாஸ்ட்டாக ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்களே, ஒரு சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க, நான் உங்ககிட்ட வாங்கினேன் பட் எனக்கு வந்து அதில் நம்பிக்கை கிடையாது, சரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிருந்தேன். அதே போல் நான் வாங்கினதையும் யார்கிட்டையும் சொல்லலை, நான் யூஸ் பண்ணதையும் யார்ட்டையும் சொல்லலை. கரெக்டாக ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து என் ஃப்ரெண்டு என்னை கேட்குறா, நீ ஃபேஸ்க்கு ஏதாவது யூஸ் பண்ணுறியா, ஃபேஸில் டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னா. அவங்க சொல்லும்போது என் கண்ணில் ஒரே ஆனந்த கண்ணீர். ஓகே, நம்ம நான் பார்க்கவே இல்லையா இப்போ தனியாக, இல்லை நான் தனியாக ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அவங்களுக்கு என்ன எப்படி நன்றி சொல்கிறதே இல்லை. அதுதான் ஒரு உழைப்புக்கு கிடைக்கிற ஒரு காசு கூட நம்மளுக்கு அது வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. ஆனால் இந்த மாதிரி அப்ரிசியேஷன்ல தான் நம்மளுக்கு ஒரு மன திருப்தி. ப்ரூவாக சொன்னாங்க, எனக்கு நம்பிக்கை கிடையாது, நான் ஆனால் எதுவும் வாங்கி பார்க்கலாம் தான் வாங்கினேன். பட் வந்து ரிசல்ட் அமைதி இருக்குது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி கட்டி வர ஆரம்பிச்சது. நான் ஒன்றுமே பண்ண அந்த நலுங்கு மாவு தான் திரும்ப வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. நடுவில் வந்துட்டு சோப்பு தான் அதான் சொல்கிறேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கடுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணேன், இந்த நலுங்கு மாவு கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா கட்டி அப்படியே அமைங்கி போச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ இங்கெல்லாம் ஒரு மார்க் முன்னாடி இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அதுவும் கட்டி தான் வந்து அப்படியே ஒரு மாதிரி மார்க் ஆகி தழும்பாகி போச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக பாருங்க. என் ஃபேஸ் பார்த்தே நிறைய பேர் சொன்னீங்கல்ல, உங்கள் ஃபேஸ் பார்த்தாலே அந்த மங்கெல்லாம் நிறைய. ஆமாம், இங்கே நான் தான் சொன்னல, இங்கே வந்து பேட்சாக வந்துச்சு. நான் தான் நினச்சிட்டு அவ்வளோதான், எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அத்தைக்கெலாம் இருக்குது. ஸோ ஜீன் கண்டிப்பாக வரும்னு நினச்சிட்டேன். பட் அதுவே வந்துட்டு ஃபுல்லாக போல கம்மியாயிடுச்சு. ஆனால் நான் முதல்ல சொன்னது கூட இன்னும் கம்மியாயிடுச்சு, நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். அதே போல் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓசூர் போகும்போது பெருசாக கொப்பளம் வந்து நல்லா கருப்பாயிடுச்சு, சிங்கமாக இருந்தது. பட் அதுவுமே வந்துட்டு இப்போ தெரியல, தடமே தெரியல. ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ பெஸ்ட்டு ரிசல்ட் எங்கள் பொருளை சந்தோஷமாக போங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, இந்த வீடியோ நாங்கள் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ நாளைக்கு வந்துட்டு அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறோன்றதையும், அதாவது எப்படி செய்யலாம்
அப்படின்றத நாளைக்கு காமிக்கிறோம். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிட்டு அதோட ரிசல்ட்டு ஒரு நாள் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதையும் உங்களுக்காக வந்து சேல்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். விளையாடுறதுலாம் வந்து சோப்பெலாம் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். இல்லை, நான் விலையை பற்றி சொல்லும்போது இது மட்டும் சொல்லிடுறேன். விலையை பற்றி சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா இடத்துலையுமே நல்ல பொருள், தரமான பொருள் வந்து விலை அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அதில் போடுற பொருளோட விலை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. நம்ம கம்மியான விலைக்கு போட முடியும், கம்மியாகவும் கொடுக்க முடியும், பட் அந்த மாதிரி வேண்டாம். அதே மாதிரி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த பூலேயே வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி எல்லாமே இருக்குது. நம்ம வாங்குறது எல்லாமே வந்து ஏன்னா நம்மளும் யூஸ் பண்ணுறோம், எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது வந்துட்டு நம்ம காசு வாங்கிட்டு தான் கொடுக்குறோம், சும்மா கொடுக்குறது கிடையாது. அப்படின்போது அந்த பொருள் வந்து தரமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் நம்பி இது நான் எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படி தான் நான் உங்களை நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒருத்தர்லேருந்து வாங்குகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோன்னா நல்லா இருக்குமான்னு ஒரு பயத்தில் வாங்குவோம், நல்லா இருக்கணும் அப்படி நான் நினைப்பேன்ல, ஸோ சூப்பர் பரவாயில்லப்பா அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் நினைக்கணுன்றதுக்காக தான் எல்லாமே பண்ணுறது. ஸோ நீங்களும் வழக்கங்களும் உங்கள் ஆதரவு கொடுங்க. ஸோ அடுத்தது சோப் பிஸ்னஸ், இதை பற்றி நீங்களும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுலேருந்து எக்ஸ்ட்ரா எதாவது ஐடியா கொடுக்கணுன்னா கூட, ஏன்னா ஒரு சில பேர்லாம் வந்துட்டு நலுங்கு மாவு ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க, ஃபோன் பண்ணி சிஸ்டர் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது புதுசாக ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் அதையும் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு பொக்கிஷம் மாதிரி இந்த ஐடியாஸ் ஷேர் பண்ணுறதெல்லாம். ஸோ சொல்லுங்கள், நாங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய் நண்பர்களே.